சொல்லக்கூடாது. யாருடைய மரணத்துக்கு இதெல்லாம் ஏற்பட்டுட்டே இருக்கும். மூத்து கையாத்துக்கு இந்த சம்பந்தமே கிடையாது. என் புள்ள மூத்தா போனதுக்கும் இந்த சூரிய கிரகணம் ஏற்பட்டதுக்கும் எல்லளவு தொடர்பு கிடையாது. சர்ச்சையில் நடந்து போச்சு. நம்ம சர்ச்சையில் நடந்ததுக்கெல்லாம் இவன் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம தற்செயலாக ஒன்று நடந்தால் கூட என்னத்தையாவது ஜாயின் பண்ணி தேடி பிடிப்போம். இதனாலதான் அது நடந்துருச்சுக்கலாம். குருவி உட்கார்ந்தா பணம் போல விழுந்துச்சுங்கிற கதை தான். பணம் போல உங்களுக்கு பெருசா இருக்கும். அது போய் ஒரு குருவி தள்ளிவிட முடியாது. அது பழுத்து விழுகிற கண்டிஷன்ல இருக்கும். அந்த இடத்துல குருவி காலை வைக்கிறது உட்கார்ந்து கீழே விழுந்துடும். குருவி நினைச்சுக்கிற கூடாது, நம்ம தள்ளி விட்டுட்டோம், இவ்வளவு பெரிய பழத்தை நம்ம உறுத்தி தள்ளிட்டோம் நினைச்சுக்கலாமா? அது விழ வேண்டிய கண்டிஷன்ல இருந்துச்சு. இது உட்காராட்டமும் விழுந்திருக்காது. இந்த குருவி உட்காராவிட்டாலும் கூட பழுத்த பழம் ஒரு கட்டத்தில் விழும். விழக்கூடிய கண்டிஷன்ல இருக்கும்போது இது உட்காருது. விழுந்ததுக்கு இந்த குருவிக்கு சம்பந்தம் இல்ல. ஒரு குருவியால உள்ள பொறுத்து தள்ள முடியாது. ஆனாலும் இப்படி சொல்லக்கூடியது நிறைய நம்ம இருக்கும். ஒரு மனுஷன் வருவான் நம்ம ஊருக்கு, ரொம்ப வருஷமும் ஏழு வருஷமும் மழை இருக்காது, அன்னைக்கு மழை வந்துடும். அந்த மனுஷன் கால் எடுத்து வச்சான், மழை கொட்ட கொட்டு தேவையில்லாம சம்பந்தப்படுத்துவோம். அது மழை ஏழு வருஷமும் வரல, வாஸ்தவம் தான். வர வேண்டிய நேரம் வரும்போது தற்செயலாம் வந்துவிட்டான். நம்மளை சோதிக்கிறதுக்காக கூட அல்லாஹ் வந்து அப்படி விட்டுருக்கலாம். இவன் ஒண்ணா நீ விட்டு இவங்க எப்படி இருக்காங்க பாப்போம் அப்படிங்கறதுக்காக நல்லா செஞ்சிருக்கலாம். இவனை வந்து வேற எத்தனை ஊருக்கு போயிருப்பானே, அப்பெல்லாம் பேசா நம்ம யோசிக்க மாட்டோம். சரி இவனுக்கு மழை பெஞ்சிருச்சுல, வா இந்த அந்த ஊர்லயும் இல்ல, வா கூட்டிட்டு போய் டெஸ்ட் பண்ணலாம். உள்ள அவர்லாம் பண்ண மாட்டான். உடனே ஐயா வந்தாரு மழை பெஞ்சிருச்சு, ஜெயக வந்தாங்க மழை பெஞ்சிருச்சு, மூலானா வந்து காலை வச்சாங்க மழை வந்துருச்சுமா. இப்படி எல்லாம் வந்து சம்பந்தம் இல்லாமல் சம்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு உலகத்துல அழகான சூரிய கிரகணங்கிற மழை மாதிரி உள்ளதில்லை. இப்ப வாசம் ஏற்படக்கூடியது, அதுவும் ஒரு பகுதியில் ஏற்பட இன்னொரு தெரியாது. வேற அத்தான் செய்யும் முழு சூரிய கிரகணத்தை எத்தனை பேர் பார்த்திருப்பீங்க? ரெண்டு பேரும் வாழ்க்கையில் பார்த்திருப்பீங்க. நிறைய ஏற்படும், ஒரு ஏற்படுத்த ஒரு ஏற்பட தெரியாது. அந்த மாதிரியா தான் இருக்கும். அது அதிசயமாக அரிதாக ஏற்படக்கூடிய சூரிய கிரகணத்தை கூட வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிற விரும்பல. இதெல்லாம் இந்த ஆன்மீகத்தில் பரிசுத்தத்தை காட்டக்கூடிய ஒரு மாமனிதராக திகழ்ந்திருக்கிறாங்க. அதை விட இறை தூதர் தான் அவங்க ஒரு பரிசுத்தமான ஒரு பணி செய்தவர்கள் தான் என்பதை புரூப் செய்வதற்கு ரொம்ப ஒரு தெளிவான ஒரு ஆதாரத்தை சொல்வதா இருந்தா அந்த அப்துல்லாஹி இப்னு மக்தூம் ஒரு குருடர் விஷயம் இருக்கு பாருங்க, அவர்தான் அவங்க நடந்து கொண்ட விதம் அது அல்லாஹ் கண்டிச்சது. அந்த கண்டனத்தை வந்து அவங்க எடுத்து வெளி உலகத்துக்கு சொன்னது. எந்த மனுஷன் காண முடியாது, எந்த வரலாற்றுல எந்த மனுஷன் வாழ்க்கையிலையும் காணவே முடியாத ஒரு அதிசயம் அது. அது என்ன அதிசயம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கிறாங்க. மக்காவில் இருக்கும் பொழுது குறைசிகள் உயர் ஜாதியினர்கள் வந்து ரசூல் கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இவர் அல்லாஹ்வுடைய ரசூல் தான். எதை வச்சு தெரியும்? அவருடைய நேர்மை, ஒழுக்கம், கடந்த கால வாழ்க்கை, இவர் காசுக்கு ஒண்ணு செய்யறவர் இல்லைங்கிறது எல்லாத்தையும் கண்கூடா இப்ப 40 வருஷம் பார்த்துருக்கிறாங்கல்ல, நல்லா தெரியும். ஒரு பெருமைக்கு தான் செய்யல, பெருமை விரும்பல. பணத்துக்கு செய்யல, பணம் தாராளமா இவருக்கு இருக்குது. ஒரு அந்தஸ்துக்கு செய்யல, நல்ல அந்தஸ்து எல்லாம் பிறந்திருக்காரு. ஒண்ணு இவர் எதிர்பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இது சொல்லாம இருந்தா நல்ல அந்தஸ்து வந்திருக்கலாம் சொல்ல போனா. அப்ப இதை சொல்றதுனால, இவர் தன்னை தூதர்னு சொல்றதுனால பெரிய லாபம் ஒன்று இவர் கிடையாது மக்களுக்கு தெரியுது. ஒரே ஒரு இடையூறு தான் அவங்களுக்கு இருந்தது. என்ன இடையூறு? இந்த ஆள் வந்து எல்லாத்தையும் உண்ணாக்கிவிட்டார். நம்ம உயர்ந்த சாதிக்கான, இவர் தாழ்ந்த சாதி ஆலையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளே ஒன்னா பக்கத்துல உட்கார வச்சு சமத்துவத்தை உண்டாக்கிவிட்டார். இதை மட்டும் இவர் நிறுத்திட்டா நம்ம இவர்கிட்ட சேர்ந்துக்கலாம். என்ன ரசூலுல்லாஹி இருந்தது யார் தெரியுமா? பிலால் இருந்தாரு அடிமை, யாசிர் இருந்தாரு தாழ்த்தப்பட்டவர், சுமையா இருந்தாங்க அவங்க தாழ்த்தப்பட்டவங்க, சுகைப்பு இருந்தாங்க அவங்க ஒரு தாழ்த்தப்பட்டவங்க. அதே நேரத்தில் அபுபக்கர் இருந்தார், அலி இருந்தாரு உயர்ந்த சாதி, ரெண்டு பேரும் ஒன்னா உரைச்சிட்டாரு. இவர் பண்ண வேலை என்ன? அபுபக்கர் எந்த மாதிரி கோத்திரத்தில் உள்ளவர், அலி எவ்வளவு பெரிய உயர்ந்த கோத்திரத்தில் உள்ளவர், இந்த கோத்திரத்து ஆள்களையும் இந்த விழாலையும் கொண்டே ஒன்னா கொண்டு நிப்பாட்டிட்டா இருந்தாலும் இதான இடத்துல இருக்கு. நமக்கு ஒரு அந்தஸ்து போயிருக்க, நம்ம கூட காலம் காலமா கட்டி காத்திட்டு வந்த அந்த உயர் சாதிங்கிற மதிப்பு போயிடுது அப்படிங்கறத அந்த மக்களுக்கு இந்த ஆதங்கம். அதை வந்து பேசுறாங்க, முகமது நீங்க என்ன செய்ய நாங்க ஏத்துக்கிறோம் உங்களை, எங்களே அவங்களே ஒன்னா உட்கார வச்சுக்கூடாது. ஒரே ஒரு கண்டிஷன் தான், எங்களை ஒரு தனியா உட்கார வச்சு எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லுங்க, அவங்களை தனியா உட்கார வச்சுக்கிறீங்க, எங்களுக்கு ஒரு தனியான ஒரு துணை தளத்தை உண்டாக்கிருங்க, அவங்களை தனியா வேற இடத்துக்கு வருத்திருங்க, இந்த அவங்களோட சேர்ந்து இருக்கிறது பாருங்க அதான் எங்களுக்கு உறுத்துது. மற்றபடி உங்களை அல்லாவுடைய தூதர் ஏத்துக்கிறது எங்களுக்கு ஒன்றும் நடந்து கிடையாது அப்படின்னு அவங்க நல்ல நோக்கத்தில் வர்ற மாதிரி பேசுறாங்க. ரசூலுல்லாஹிக்கு கூட மனசுல மனிதர் தானே, மனசுல என்ன படுதுன்னா நம்ம ஒரு பெரிய கூட்டம் வருது, இவங்களே இழுத்துடலாமே, இவங்களா தானே இருக்குது, அப்படி செஞ்சிடலாமேங்கிற மாதிரி
உள்ளக்குள்ள ஏற்பட்டு நானா சொல்றது நல்லா சொல்றாரு சிந்தி சொல்றாரு அப்படி அவன் ஏற்பட்டு போச்சு உள்ளத்துல ஏற்பட எனக்கு எப்படி தெரியும் கேட்கக்கூடாது நல்லா சொல்றதுனால தெரியும் அப்படி ஏற்பட்டு போச்சு ஏற்பட்ட நேரத்தில் அந்த நேரம் பார்த்து பாருங்க ஒரு கண்ணும் தெரியாத ஒரு சகாபி வர்றாரு அவர் பேர் அப்துல்லா இபின் உமக்தும் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளியில முஅதினாக இருந்தார் பிலாலுக்கு அடுத்து அவர் ஒரு முஅதினாக இருந்தார் மஸ்ஜித் நபவியில பிற்காலத்தில் அவரும் பிலால் மாதிரி ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு இனத்துக்காரர் தான் அப்துல்லா கண்ணும் தெரியாது அவர் வந்தவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரலை இதெல்லாம் கேட்டுட்டு இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்கன்னு விளங்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்கு யா ரசூலுல்லாஹ் வணக்கம் போல ரசூலுல்லாஹ் வந்து சலாம் சொல்லிட்டார் சலாம் சொன்னவன ரசூலுல்லாஹ்வுக்கு சில நேரம் கிட்ட நேரத்தில் பேசணும் கோபம் மனசுக்கு வந்துடும் சபை அறிந்து இடம் அறிந்து இதை பேசணும் இடம்பொருள் ஏவல் தெரியாம எடுத்தா பேசி விட்டோம்னு அப்ப மனிதன் வந்து கோபப்படுவான் எல்லா மனிதனும் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன கோபம்னு கேட்டா இந்த மாதிரி ஆள் வரக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க விவகாரமே என்ன விவகாரம் வேற டாபிக் பேசிட்டு இருக்கல இவங்க டிமாண்ட என்ன நாங்க இருக்கிற மாதிரி சபையில இந்த மாதிரி ஆளுக்கு வரக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க இந்த ஆள் நேரகட்ட காலத்தில் வந்துட்டு இப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் வர பாக்குறாரு அப்படின்னு முகம்லாம் ஒரு மாதிரியா போய் கடுகடுத்து ஒரு அலட்சியமா நடந்துகிட்டாங்க இவங்க அலட்சியமாக நடந்தது வந்து அவருக்கு கண்டிப்பா தெரியாது நல்லா வழங்கிருந்த குருடர் குருடர் முகத்தை பார்ப்பாரு அவரு இந்த முகம் சுழிச்சது அவருக்கு தெரியுமா தெரியாது இது அவருக்கு எந்த வகையிலும் தெரிய சான்ஸே இல்லை ஒண்ணு இவங்க இருக்கிறாங்க இவங்க போய் ஒருத்தன் சொல்ல போறது இல்லை அவர் பேசக்கூட மாட்டாங்க இவங்க அப்படி உயர்ந்து நிலையில் இருக்கிறாங்க அல்லாவுடைய ரசூலு அவங்க இருக்கிறாங்க அந்த குருடருக்கு அவருக்கு தான் தெரியும் அவரு ஒருத்தர் தான் இருக்காரு அவர்கிட்ட சொல்றது கூட யாரும் இல்ல உங்களுக்கு வரும்போது மோசம் மாறி ஆகிட்டாரு அப்படின்னு யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அப்படியான ஒரு நிலையில இது அப்படியே அந்த நேரத்தில் ஒன்றும் பேசப்பட்டா கூட மறைச்சிருக்கலாம் வெளியில் பேசலாம் ஆனா படைச்ச ரப்புல் ஆலமீன பாருங்க இது இறை மார்க்கம் தான் இது அல்லாவுடைய மார்க்கம் தான் இவங்க அல்லாவுடைய தூதர் தான் காட்டுறதுக்காக வேண்டி இது அல்லா சொல்லிக் கொடுக்குறான் அவருக்கு குருடருக்கு குருடருக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறான் ரசூலுல்லாஹ்வை கண்டிச்சு குரான் ஒரு வசனத்தை அருளலாம் குரான் வந்து அது எல்லாரும் போய் தானே செய்யும் இது அவர் காலத்துக்கு போக தானே செய்யும் அல்லாஹ் எப்படி கேட்கறான் அபசவதவல்லா அஞ்சா அகுல்லாமா ஒமா யுத்ரீக்கல அல்லஹு யஸ்தக்கா அல்லாஹ் அந்த வசனத்துல கேட்கறான் என்ன அர்த்தம் அபச இந்த முகமது முகத்தை கடுகடுப்பாக்கி விட்டார் வத்தவல்லா அலட்சியப்படுத்தி விட்டார் அஞ்சா அகுல்லாமா அவரிடத்திலே குருடர் வந்ததற்காக ஒரு குருடர் அவரிடத்தில் வந்ததற்காக வேண்டி என்ன செய்து விட்டார் இவர் அலட்சியப்படுத்தி விட்டார் கடுகடுப்பாக நடந்து நீ அலட்சியப்படுத்தி விட்டாய் கூட அல்லாஹ் பேசல மூன்றாம் மனிதர் மாதிரி பேசி அல்லாஹ் செய்யறான் நீ சொல்லாம இந்த முகமது அலட்சியப்படுத்தி விட்டார் இந்த முகமது கடுகடுப்பாக நடந்துவிட்டார் ஒரு குருடர் விஷயத்தில் நடந்து கொண்டார் சொல்லி கண்ணா பின்னாடி அல்லாஹ் கண்டிக்கிறான் உனக்கு என்ன தெரியும் நேற்று வந்தவனுக்காக வேண்டி அல்லாவே நாடி வந்தவர் வரிசை அடிக்கிறான் கேட்கிறான் அம்மாமன் ஜாக் ஓடோடி ஒருத்தர் வருகிறார் பான் அன்புத்தலகா அவரை நீ வந்து அலட்சியப்படுத்துகிறாய் அம்மா மனிஸ்தகனா பான் தலகுத்த சொந்தான் எவன் அலட்சியப்படுத்துறானோ அவன்கிட்ட வழியை போய் சொல்ற நீ உன்னை தேடி வர்றவரை விரட்டுற அப்படின்னு அல்லா கட்டுமையா கண்டுக்கணும் அத வந்து மக்கள்கிட்ட சொல்றாங்களே இல்ல மறைச்சிருக்கலாம்ல இதை போய் சொல்ற மையமே என்ன வருது இந்த குருடர் தான் நம்ம என்ன நினைக்குவாரு அவருக்கு நமக்கு நடந்ததுதானே இறை தூதரா இல்லாமல் இறை வேதமா இல்லாமல் இருந்தால் அதான் நடந்திருக்கும் இது அல்லாவிடமிருந்து வந்த செய்தியா இல்லாமல் இருக்குமானால் இவர் அல்லாவுடைய தூதரா இல்லாம ஒரு ஏமாத்திரத்துக்கு இப்படி வேஷம் போட்டிருப்பாரையானால் இவர் சொல்லியிருக்க தேவையே இல்லை அப்படியே மறைச்சிருக்கணும் யாருக்கும் தெரியாது அது மாத்திரம் இல்லைங்க இவர் வரும்பொழுதெல்லாம் இவருக்கு தனி மரியாதை இவர் மூலமாக அல்லாஹ் எனக்கு எச்சரிக்கப்படுனா இவர் மூலமாக அல்லாஹ் என்னை கடிந்து கொண்டான் இவர் மூலமாக அல்லாஹ் எனக்கு பாடம் கற்பித்தான்னு சொல்லி அந்த குருடர் வரும்பொழுதெல்லாம் ரசூலுல்லாஹ் செய்தாங்க அவருக்கு அந்தஸ்து கொடுத்தாங்க சில நேரத்தில் போருக்கு செல்லும் பொழுது இவரை மதீனாவோட ஆட்சி பொறுப்புல அமர்த்திட்டு போனாங்க கோபம் தான் வரும் நம்மளுக்கு பேரு கேட்டு போச்சு அவர் ஆட்சி பொறுப்புல அவர் சுபகானல் இந்த மாதிரியான ஒரு ஆன்மீக தலைவர் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட பெருமானார் சொல்லலாலை சொல்லும் ஒரு தூய்மையான ஒரு பரிசுத்தமான இறை தூதர் மனிதர் என்பதற்கு சான்றுகளை தான் நம்ம கடந்த சில வாரங்களாக படித்தோம் இனி பெருமானார் சொல்லாசில் மதீனாவுக்கு போன பிறகு அவர்கள் சந்தித்த போர்க்களங்கள் நம்ம அடுத்த கட்டமா எடுத்துக்கொள்ளக்கூடியது எத்தனை போர்களை சந்திச்சாங்க ஏன் நடந்துச்சு நாடு பிடிக்க நடந்துச்சா வேற நோக்கத்துக்கு நடந்துச்சா பிற மதத்தவர்கள் அழிப்பதற்கு அந்த போர்கள் நடந்துச்சான்னு சொல்லி ஒவ்வொரு போர்களையாக நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்திலிருந்து